இணை ஒருங்கிணைப்பாளர், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அருமை அண்ணன் எடப்பாடியாருடைய தலைமையிலே இன்றைக்கு முன்னாள் தெற்கு தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர், கம்யூனிஸ்ட் கட்சியின் மார்க்சிஸ்ட் கட்சி மாவட்ட கலைச் செயலாளராக இருந்த, இன்றைக்கு சிபிஐ கட்சியில் இருக்கிற, போர்த்துகளுக்குரிய மதுரை மக்களின் அற்பேருக்கு உள்ளாயிருக்கிற இனி அண்ணன் அண்ணாதுரை அவர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிறந்த ஆட்சி புரிகிறது, மாண்பு முதலமைச்சரும் துணை முதல்வரும் மக்களுக்கு நன்மை சென்ற உணர்வோடு இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அருமையினர் எடப்பாடியாருடைய தலைமையிலே மாண்பு கூட்டுறவுத்துறை அமைச்சர் முன்னிலையிலே தன்னை இந்த அனைத்து இந்திய அதிமுகவில் இணைத்துக் கொள்கிறார். முன்னாள் சட்டப்பேரவையினர் அரியாதைக்குரிய அண்ணாதுரை அவர்கள் சிபிஐ கட்சியிலிருந்து விலகி இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினை இணைத்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு என்னுடைய பூர்வாணம் பார்த்துக்கிறேன். சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் மற்றும் உதயநிதி எல்லாருடைய கடுமையான தேர்தல் பரப்புரையை கடந்து வருகிற 19ஆம் தேதி நாங்கள் ஒரு தேர்தல் நடக்கப்போகுது. நம்மளுடைய அந்த பிரமாண்டமான எதிர்பார்ப்பு பரப்புரை நீங்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க, இது பரப்புரையும் சேர்த்திங்க. அதனுடைய பரப்புரை நான்கு துணை முதலமைச்சர் என்னுடைய கூட்டணி கட்சித் தலைவர்கள் யாருடைய பரப்புரைக்கு மக்கள் வலிமையை சேர்க்க போகிறாங்க சார்? எல்லாத்தையும் சேர்த்து கேளுங்க. நீதிமன்றம் மதுரை உயர் நீதிமன்ற கிளை தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இது குறித்து யாரும் ஊடகத்திலும் எனது அரசியல் கட்சி தலைவர்களோ பேசாமல் இருந்தால் நன்றாக இருக்குமென்ற ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். அந்த அடிப்படையிலே உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்ல இயலாத தேனியில் ரவீந்திரநாத் பேர் வந்து எம்பின்னு போட்டு கல்வெட்டு வழங்கப்பட்டு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. தமிழகத்தில் குடிநீர் பிரச்சனை என்பது அதிகமாக இருக்குது. அதை நன்றாக தெரியும். ஊடகங்களும் பத்திரிகைகளும் நன்றாக தெரியும். பருவமழை சரியாக பெய்யாத காரணத்திலே கடிமையான வறட்சிக்கு காரணமாக இந்த குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட வேண்டும். இந்த குடிநீர் தட்டுப்பாடை போக்க வேண்டும் என்று ஏற்கனவே தேர்தலுக்கு முன்பாக சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை அழைத்து அறிவுரை வழங்க, எந்தெந்த பகுதியிலே வறட்சியால் குடிநீர் பிரச்சனை ஏற்படுகிறதோ அந்த பகுதிகளெல்லாம் உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தலையிட்டு அந்த பகுதி மக்களுக்கு தேவையான வழங்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறேன். அதன் அடிப்படையிலே தமிழகம் முழுவதும் இன்றைக்கு எங்கெங்கெல்லாம் குடிநீர் தட்டுப்பாடு இருக்கிறதோ அங்கெல்லாம் குடிநீர் வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கான நிதியும் அரசு ஒதுக்கீடு செய்திருக்கிறது. முன்கூட்டியே அண்ணா பல்கலைக்கழகத்தில் அரசியல் தலையீடு இருப்பதாக துணைவேந்தர் சூரப்பா வந்து தவறான கூட்டம் செய்ய சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மத உணர்வுகளை தூண்டக்கூடிய பேச்சுகள் வந்து நிறையா இருக்குது சார். நம்ம அரசு நீடிக்கிற பட்சத்தில் வந்து அந்த மாதிரி பேசக்கூடியவர்கள் மீது என்ன விதமான நடவடிக்கை சார் எடுப்போம்? ஏன்னா பல கலவரங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குல்ல சார். அதாவது இது வந்து தேர்தல் நேரத்தில் நடவடிக்கை பரப்புறது, இது தேர்தல் கமிஷன் தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும், அரசாங்க நடவடிக்கை எடுக்க முடியாது. இந்த தேர்தல் அதிகாரியுடைய கட்டுப்பாட்டில் இதெல்லாம் வருது. தேர்தல் விதிமுறைகளை பின்பற்றி அரசியல் தலைவர் பேசினால் இப்படிப்பட்ட பிரச்சனை எழாது. அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுமே தேர்தல் விதிமுறைகளை பின்பற்றி பேசினார். ஸ்டாலின் வந்து 23ஆம் தேதி ஆட்சி வெற்றியை பார்த்துக் கொள்ளுங்கள்.